அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ட்ரெண்டில் வாழைக்காய் தந்தூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா வாழைக்காய் தந்தூரி பண்ணி முடித்ததோ மூணு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைக்காய்க்குள்ளே மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு 20 பீசஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். சிறிய பற்கள்னால 20 பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி தனியா லீவ்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட தேவையான அளவு சால்ட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் பெப்பர், முழு பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கிரைண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். 2 வாழைக்காய் இப்படி லைட் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டேன். நல்லா கழுவிட்டு இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு தாளிச்சுக்கலாம். இப்போ வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கைப்பிடி கறி லீஃப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 7 to 10 மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கனால ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். கவர் போட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நான் குக் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ஒரு பக்கம் குக் ஆகிறதுக்கு. ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டேர்ன் பண்ணி கொடுத்துடலாம். இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ 1 டீஸ்பூன் ஜிஞ்சிலி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தந்தூரி வாழைக்காய் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இடியப்பு மாவு மேக் பண்ணும்போது சிலருக்கு கட்டி கட்டியாக வந்துடும், இடியப்பு புளிய முடியாமல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். கொஞ்ச நேரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போதே ஊற்றி வைக்கும்போதே 2 டீஸ்பூன் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டா எந்த கட்டியும் வராது ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் ரெண்டு பக்கமும் நமக்கு ஃப்ரையான பிறகு ஒரு கைப்பிடி பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டா ஃபிஷ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிலருக்கு ஃபிஷ் சுமல் பிடிக்காமல் இருக்கும். இதற்காக ஒரு கைப்பிடி கறி லீஃப் ஃபிஷ் வந்துட்டு பாதி குக் ஆனதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மெல்லும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு ஃபிஷ் சுமல் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கைப்பிடி கறி லீஃப் ஆட் பண்ணிட்டா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நானே செய்து பார்த்தது, ஸோ உங்கள்கிட்ட திருப்பியும் சொல்கிறேன். என்னுடைய குக்கிங் வீடியோவில் கிளாரிட்டி குறைவாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டிப்ஸ் மட்டும் இனி வீக்லி 3 டைம்ஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெசிபி 3 டிப் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Thank you so much. Bye.